நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் பல புத்த புதிய செட்டிங்ஸ் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது, அதுவும் ஒன் பை ஒன்னாக வரப்போகுது. அந்த செட்டிங்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலாம், அதை பற்றி நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, வாட்ஸ்அப்பில் முதல்ல நம்ம பார்க்க போகிற ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்னென்னா சாட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு புத்தம் புதிய ஃபீச்சர் வரப்போகுது. இது எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் ஒரு பழைய மொபைல் இருக்குது, அதில் தான் நீங்கள் இவ்வளோ நாளாக வாட்ஸ்அப்பை பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, அதில் உள்ள சேட்டை அப்படியே உங்கள் புத்தம் புதிய மொபைல் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதை ரொம்ப எளிமையாக்கியிருக்காங்க. அதோடய இன்டர்ஃபேஸும் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது, நீங்கள் பயன்படுத்துறதுக்கு எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை அப்படியே உங்கள் வாட்ஸ்அப்பில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் இதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங், இது வரைக்கும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ், இமேஜ் ஸ்டேட்டஸ், வீடியோ ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி போட்டு போட்டு பழகிருப்பீங்க. ஒன்றே ஒன்று மட்டும் உங்களுக்கு ஒரு குறையாக இருந்திருக்கும், அதாங்க வாய்ஸ் ஸ்டேட்டஸ். இதையும் வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்திட்டாங்க. பட் இதை வந்து வாட்ஸ்அப்போட பீட்டா டெஸ்டரில் அறிமுகப்படுத்திருக்காங்க. யாரெல்லாம் வாட்ஸ்அப்போட பீட்டாவை வந்து பயன்படுத்துகிறீங்களோ அவங்க இந்த வாய்ஸ் ஸ்டேட்டஸை அனுபவிக்கலாம். பாக்கி எல்லாரும் வெயிட் பண்ணுங்கள் இந்த புத்தம் புதிய ஃபீச்சரை அனுபவிக்கிறதுக்கு. அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங், இது வந்து ஒரு ஷார்ட்கட்டாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு குறிப்பிட்ட காண்டாக்ட் பிடிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க, டைரெக்டாக அந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த நம்பரையோ ஏதோ காண்டாக்டையோ சர்ச் பண்ணி நீங்கள் பிளாக் பண்ணுவீங்க. ஒரு சில ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் எடுக்க வேண்டி வரும் உள்ளே போய் அவரை பிளாக் பண்ணுறது. பட் வாட்ஸ்அப் என்ன சொல்கிறாங்கன்னா, இனி அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம், நீங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ண உடனே அந்த காண்டாக்டை செலக்ட் பண்ணி டாப் ரைட்டில் 3 dots இருக்கும்ல, அதிலே நாங்கள் வந்து இந்த பிளாக் பண்ணக்கூடிய ஒரு ஷார்ட்கட்டை நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஃபைனலி வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்காவது ஃபோட்டோவை ஷேர் பண்ண நினைக்கிறீங்க, அப்படி நீங்கள் ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை நீங்கள் ஒரு சில எடிட்டிங் பண்ணக்கூடிய ஒரு வசதியை வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன ஃபோட்டோவை உங்கள் கேமரா மூலியமாக எடுத்தீங்களோ அதே குவாலிட்டியோட நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டிங் ஐக்கானை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. அது எங்கன்னா இந்த டிராயிங் டூல் மேலே இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்திலே கொண்டிருப்பாங்க. அதாவது ஃபோட்டோவோட குவாலிட்டி மாறாமல் நீங்கள் யாருக்கு வேணாலும் சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அருமையான செட்டிங் விரைவில் உங்கள் வாட்ஸ்அப்பில் வரப்போகுது. இது எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிக்கணும்னா அப்பப்போ வாட்ஸ்அப்பை அப்டூடேட்டாக வச்சுக்கோங்க. ஃபைனலி இந்த 4 அருமையான செட்டிங்கை நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் எதிர்பார்க்கலாம். ஸோ இதை பற்றி மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். அதே மாதிரி பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல ஆன் லைக் பண்ணுங்கள்.